ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசட் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, தேவை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். அதை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சுகர் எதுவும் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக டேட் சிரப் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் எடுத்திருக்கேன், அது வந்து காய்ச்சாத பால். நீங்கள் தேவைனா பாலை காய்ச்சி நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். நம்ம பால் மட்டுமே சேர்த்து அரைச்சா இது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக்கு. குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா ஐஸ் கியூப்ஸே இதோட சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இதில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே சாக்லேட் பவுட்ரு அல்லது பூஸ்ட் தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான மில்க் ஷேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.